நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கூடி வந்து உண்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் உடைய வசனத்தை கேட்கும்படி, வார்த்தையை அறிந்து கொள்ளும்படி உடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். இம்மட்டும் உண்மை ஆராதித்தோம், துதித்தோம், மகிமைப்படுத்தினோம், காணிக்கைகளால் கனப்படுத்தினோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட எங்கள் ஆண்டவர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்தவர். இப்பொழுதும் உடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் மேன்மைப்படுத்தி இருக்கிற உடைய வசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த வசனத்தை இப்பொழுது நீர் அனுப்பி எங்களை குணமாக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை மருவமாக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். மனுஷனை அல்ல, தேவ ஆவியானவரே வெளிப்படுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தானியேல் புஸ்தகம் 1:2 சொல்லுகிறது, அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த பாத்திரங்களை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த பாத்திரங்கள் என்பது பொதுவாக வேதாகமத்தில் எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பொதுவாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் தேவனுடையதான ஒரு ரகசியம் இருக்கும். அதாவது உலகத்திலேயே வசனத்துக்குள்ள பல டைமென்ஷனை வச்சு கொடுத்த ஒரே ஒரு புஸ்தகம், ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். எதை ஒன்றை படித்தாலுமே நேரடியாக படிக்க முடியும், இல்லை அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும். ஆனால் நம்முடைய வேத வாக்கியத்துக்கு ஆவியானவர் ஒரு பரலோகத்தினுடைய அர்த்தத்தை வச்சுருப்பார். அதை நம்ம கண்டுபிடிச்சி படிக்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான வேலை. அதில் குறிப்பாக இந்த வசனத்தை வாசிக்கும்போது, தேவனுடைய ஆலயத்தில் இருந்ததான இந்த பாத்திரத்தை கொண்டு வந்து நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் உள்ள தன் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைத்தான், கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான் அப்படின்னு இருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன, எதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தேவனுடைய ஆலயம், அதாவது சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த தேவாலயத்தை சாலமோன் கட்டின போது அது மகா மேன்மையாக தாவீதினுடைய விருப்பத்தோடு கூட, தேவனுடைய அனுமதியோடு கூட கட்டப்பட்டது. அதில் விசேஷமாக சாலமோனுடைய ஞானம் மாத்திரமல்ல, தேவனுடைய அந்த நடத்துதல் முழுவதுமாக அங்கே இருந்தபடினாலே அந்த தேவாலயம் அற்புதமாய் கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்துக்கு பின்பாக தேவனுடைய ஆவிக்குரிய திட்டம் ஒன்று இருக்கிறது. உதாரணமாக ஆசாரிப்பு கூடாரம் இருக்குன்னா, ஆசாரிப்பு கூடாரதோ கூடாரம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, பலிபிடம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதில் உள்ள ஒவ்வொரு பொருட்கள் பாத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. உதாரணமாக 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்குன்னு இருக்குது. குத்து விளக்குனா என்னென்னா, வெளிப்பட்டின விசேஷத்தில் சபைகள்னு இருக்குது. அந்த 7 பொன் குத்து விளக்கும் 7 சபைகளாகவும் இருக்குது. அப்போ விளக்கு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசுன்னு இருக்குது. வெளிப்படுத்தல் 21 அந்த ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்காக இருக்கிறார்னு இருக்குது. ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பாத்திரங்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. எப்படி உடன்படிக்கை பெட்டி, அது உள்ளே இருக்கக்கூடிய ஆரோனின் துளித்த கோல் என்றால் அது தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அது உள்ள வைக்கப்பட்டிருக்கிற மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம்னா பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறதான வேத வாக்கியம், நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அங்கே கற்பலகைகள் அப்படின்னா நியாயப்பிரமாணம்னு அர்த்தம். ரெண்டு வகையான உடன்படிக்கை கர்த்தருக்குள்ளே இருக்கிறது என்பதை தான் அது குறிக்கிறது. இப்படி மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் அதில் உண்டு. குறிப்பாக இந்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது, வாசிங்கள். ரோமர்கள் நிருபம் 9:21 வாசிங்கள். ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும், ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு, அதில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னா மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் யாரை எப்படி உருவாக்குகிறார், யாரை என்னென்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், அது அவருக்கு உண்டு, அவருக்குரிய அதிகாரம். பொதுவாக நாம் நம்முடைய ஸ்தானத்தை நாம் நிர்ணயம் பண்ணுவோம். குறிப்பாக நான் பேசுறது ஆலயத்துக்குள்ளே பேசுகிறேன். ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறத பற்றி அது வேறு விஷயம், நான் அதை பற்றி பேச விரும்பல. ஆலயத்துக்குள்ளேயே ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஸ்தலத்தில் குறிப்பிட்ட சில பொருட்கள் வச்சுருக்கிறார். சமூகத்து அப்பம், மேஜை, பொன்குத்து விளக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறார். நான் சொல்கிறது ஆசாரிப்பு கூடாது. அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி, அது உள்ளதான பொருட்கள், இப்படி ஆண்டவர் வச்சுருக்கிறார்.
இப்போ இது எல்லாத்தையுமே ஆண்டவர் அவர் தான் சொன்னார். எது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும், எது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கக்கூடியதான பொன் குத்துவிளக்கு, அங்கேயும் பொன் இருக்கு, உள்ள போனா ஒரு பாத்திரம் இருக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில். இந்த பொன் இங்கே இருக்கணும், அந்த பசும் பொன் அங்கே இருக்கணும். இதை கர்த்தர் டிசைட் பண்ணுறார், எது எங்கே இருக்கணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணுறார். அதை செய்வதற்கு கர்த்தருக்கு என்ன இருக்குதாமா? அதிகாரம் இருக்கு. நம்மை ஆண்டவர் சில இடங்களில் வைப்பதற்கு கர்த்தருக்கு தான் அதிகாரம். நம்மளை ஏன் அங்கே வச்சிருக்கிறாரு? பல நேரங்களிலே நீங்கள் வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக இப்போ ஆலயம் கட்டுறோம், இந்த ஆலயத்துக்குள்ளே பலவிதமான கல் இருக்குது, செங்கல்லும் இருக்குது, டைல்ஸும் இருக்கு, மார்பிள் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று போட்டிருக்கிறோம். ஆனால் படிக்கட்டுக்கு ஒரு கல் இருக்கு, இங்கே உட்காரத்துக்கு ஒரு கல் இருக்கு, புல்பிட்டுக்கு ஒரு கல் இருக்கு, சுற்றி இருக்கிறதான ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு கல் இருக்கு. ஆனால் எல்லா கல்லுமே காசு கொடுத்து தான் வாங்கப்பட்டது, எல்லா கல்லுமே கர்த்தரால் தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் எது எங்கே இருக்கணும்னு கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். படிக்கட்டில் அந்த கல் இருக்கணும், இது இங்கே இருக்கணும், அது புல்பீட்டில் இருக்கணும் என்பதை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுகிறார். இந்த கல் நிர்ணயம் பண்ண முடியாது. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு முக்கியத்துவத்தை ஆயர் கொடுக்கல, கமிட்டி கொடுக்கல, என்ன நாங்கள் முக்கியத்துவம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எனக்கு ஆலயத்தில் முக்கியத்துவம் தரமாட்டாங்க, அங்கே பாடுறவனை விட நான் நல்லா பாடுவேன், அங்கே இருக்கிறவனை விட எனக்கு நல்லா டேலண்ட் இருக்குது. இப்போ நம்ம யாரை குறை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களே குறை சொல்கிறோம், போதகரையோ அல்லது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவரையோ. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுவேன், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யாரும் அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் கொண்டு ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டார்னா, அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு யாருமே தடுக்க முடியாது. தாவீதை ராஜாவாக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா, எப்பேற்பட்ட சவுலாலையும் முடியாது, கோலியாத்தாலையும் முடியாது, கர்த்தர் கொண்டு ராஜாவா உட்கார வச்சிருவார். அப்ப எங்க யார் இருக்கணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். நாம பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம், அவங்க தடுத்துட்டாங்க, இவங்க தடுத்துட்டாங்க, எனக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு எனக்கு ப்ரொமோஷன் வரவிடாமல் தடுக்கிறாரு, எனக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரவிடாமல் ஆசீர்வாதங்களை தடுக்கிறாரு. இல்லை, அவனை ஒரு நிமிஷத்தில் ஊதி தள்ளி போட கர்த்தரால் முடியும். கர்த்தர் நினைச்சார்னா உன்னை தடுக்கிற தடைகளை உடைச்சு போட்டுருவார். ஆனால் கர்த்தரே அனுமதி கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லி. ஏற்ற காலம் வர வரைக்கும் ஆண்டவர் சில இடத்துல உட்கார வச்சா நீங்க அங்க இருக்கணும் பாருங்களேன். இப்படி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்த பாத்திரம் அப்படித்தான். ஆனா அந்த பாத்திரம் ஆலயத்துல இருக்கும் போது என்ன பண்ணுச்சுன்னு தான் பார்க்கணும். ஆண்டவர் இப்ப நேபுகாத்நேச்சர் கையில அந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுத்துட்டாராமா? நேபுகாத்நேச்சர் அந்த பாத்திரத்தை கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் தேவனுடைய கோவிலுக்குள் இருக்கிற பண்டகசாலையில் கொண்டு போய் வைத்தான். அவனுடைய ஆலயம், அவனுடைய கோயில், அவனுடைய கடவுள், அந்த கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பாத்திரம் அங்கே இருக்குது. பல நேரங்களிலே கர்த்தர் உங்களை அந்தகாரத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அந்தகாரம் என்று சொன்னால், அங்க ராஜாவுடைய நேபுகாத்நேச்சாருடைய கோயிலில் இருக்கக்கூடியதான அந்த தேவர்களை சொல்லுகிறேன், அது இருள். நாம வெளிச்சத்தில் இருந்தோம். பல நேரங்களில் கர்த்தர் அவர்கள் கையில நம்மளை ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுத்து கொண்டு போய் வைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது இந்த பாத்திரம் என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கணும். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது இந்த பாத்திரம் என்ன பண்ணுச்சு? உட்கார்ந்துருக்கு, ஆனா சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே கலகம் பண்ணும், சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்ணும், சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தை செய்யும். பல நேரங்களிலே கர்த்தர் இருளின் கையில பிடிச்சு கொடுக்கிறாரு, நம்மளை அந்தகாரத்தின் கையில போகுது. காரணம் என்னவென்று சொன்னார், நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கும்போது உண்மை உள்ளவர்களா இருந்தோமா? அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் பல கரண்டிகள்லாம் செய்ய சொல்றார், அந்த குத்துக்கரண்டியெல்லாம் செய்ய சொல்றார். அந்த குத்துக்கரண்டி எதுக்குன்னா, அந்த மாம்சம் நல்லா சுட்டு எரிக்கப்பட்ட பிறகு அதை திருப்பி போடுவதற்கு, அதை எடுப்பதற்கு ஆண்டவர் வச்சிருந்தாரப்பா. ஆனா ஏலியின் பசங்க அந்த குத்துக்கரண்டியை எதுக்கு பயன்படுத்தினான்னா, அது வெந்துடாம நல்ல கொழுப்போட, நல்ல அது முற்றிலும் மாம்சம் சுட்டரிக்கப்படணும்னு இருக்கு, அப்படி இல்லாம நல்ல சாப்பிடுற பதத்துல அந்த குத்துக்கரண்டி கொடுத்து எடுத்து வந்துருவான். இப்ப குத்துக்கரண்டி எதுக்கு யூஸ் ஆகணும்? முழுவதுமா வெந்த போறதுக்கு, கறிக்கட்டை ஆகிறதுக்கு யூஸ் ஆகணும். ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுகிறேன். ஆனா அந்த பாத்திரம், இப்ப அந்த பொருள் இப்ப எதுக்கு யூஸ் ஆகுது?
என் சுய சித்தத்துக்கு யூஸ் ஆகுது, எனக்கு தேவையானபடி அதை பயன்படுத்துகிற ஆசாரியன் அங்கே. அப்படித்தான் பல நேரங்களில் கர்த்தர் ஒரு பர்பஸுக்காக நம்மளை வச்சிருப்பார். அதை நாம நம்ம சுய சித்தத்துக்கு சபையில் ஆலயத்தில் நீங்க வெளியே பண்றதை கூட கர்த்தர் மன்னிச்சிருவார். பல நேரங்களில் ஆலயத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக ஆலயத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு அருவறுப்பான காரியங்கள், ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு உலக பிரகாரமான அரசியல்கள் இங்கே செய்யும் போது கர்த்தர் ஒரு நாளும் அதை அனுமதி கொடுக்க மாட்டார். சமீபத்தில் கொரோனா வந்தபோது சபை முழுக்க இருள், என்ன கேட்குறீங்களா, லைட்டு போட முடியல, அதை சொல்ல வரேன், எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாம் சபையை மூடியாச்சு, இருட்டாக்கியாச்சு. சபை எப்படி இருக்கும், வசனம் சொல்லுது அங்கே இருக்கிற விளக்கு அணையக்கூடாது ஆசாரிப்பு கூடாரத்தில். ஆனால் இப்போ நம்ம எப்படி இருப்போம், காலையில் சபையை திறந்துருவோம். நான் எப்பவும் சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன், நம்முடைய சபைகள் வந்து காலையில் திறந்துருவாங்க, 5-6 மணிக்கெல்லாம், இரவு 10 மணிக்கு தான் பூட்டுவாங்க. அது ஒரு ஆசீர்வாதம். என்ன காரணம்னு கேட்டால், எப்போ மனுஷன் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவன் தேவனை தேடுவதற்கு ஆலயம் திறந்திருக்கும், தடை இருக்காது. ஆலயம் என்றால் 7 நாளும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன செய்யும், திறந்து தான் இருக்கும். எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து ஜெபம் பண்ணலாம், தேவனோடு கூட அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு ஆலயத்தினுடைய கதவுகள் தடையாக இருக்காது. அதுதான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் கொரோனா நேரத்தில் முழுவதும் கத்தர் பூட்டிட்டார். நான் கத்தர் பூட்டிட்டார்னு சொன்னவனே நிறைய பேருக்கு கோபம் வந்துருச்சு, அது எப்படி கத்தர் பூட்டுவாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, வசனத்தின்படி கர்த்தர் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாது, கர்த்தர் பூட்டினதை ஒருவனும் திறக்க முடியாது. குறிப்பாக கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, அது கொரோனாவுக்கும் கிடையாது, மனுஷனுக்கும் கிடையாது, அரசாங்கத்துக்கும் கிடையாது, அது தேவனுடைய ஆலயம், அதை பூட்டுகிற அதிகாரம் தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. கர்த்தர் ஏன் ஆலயத்தை பூட்ட அனுமதி கொடுத்தார், ஏன் ஆலயத்துக்குள் இருள் வந்தது, விளக்கு போட முடியாத நிலைமை ஏன் வந்துச்சு, பல ஆலயங்கள் பூட்டப்பட்டுச்சு மாச கணக்கா, எப்பவும் திறந்திருக்கிற ஆலயம் 24 மணி நேரமும் பூட்டி கிடந்துச்சு, காரணம் என்ன, நாம் ஆலயத்துக்குள் திறந்திருக்கிற காலத்தில் என்ன பண்ணோம்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆலயம் திறந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிற காலத்தில் நாம் ஆலயத்துக்குள் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணோம், ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பண பெருமை, ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பொருள் பெருமை, நம்ம வாங்கியிருக்கிற செயின சட்டைக்கு வெளியே போட்டுட்டு வரத்துக்கு தான் ஆலயம். செயினை எங்க போடணும், சட்டைக்கு வெளியே போடணும், அதுவும் 4 பட்டன் திறந்திருக்கணும், மேல பார்த்தவங்க கேட்கணும், நல்ல செயின் வாங்கியிருக்கீங்க போலன்னு கேட்டோம், அதுதான் பெருமை. சபை எப்படி ஆயிடுச்சு, தான் பெருமையை காட்டுற இடம், தன்னுடைய பொருளாசை, தன்னுடைய பொருள் படாடோபத்தை காட்டுகிற இடம், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாரு. கர்த்தர் என்ன கண்டும் காணாதவரை போல இருக்கிறான்னு நினைச்சிட்டோமோ, கர்த்தர் பிடிச்ச அந்தகாரத்தின் கையில கொடுத்தார். ஏன் அந்தகாரத்தின் கையில கொடுத்தார், நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிற காலத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாய், நீ வெளிச்சத்தில் இருளிலே செய்ததை வெளிச்சத்துல கொண்டு வருவேன் கர்த்தர் சொன்னார், அதான் இப்ப நடந்துச்சு. அப்படிப்பட்டவங்க ஆலயத்துக்குள்ள வரவே வேண்டான்ட்டாரு கர்த்தர். மூடு கதவை, அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனும் உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள அரசியல் பண்ணிக்கிட்டு உள்ளுக்கிட்ட கேன்வாசிங் பண்ணிக்கிட்டு அப்புறம் சபையை கேட்டீங்கன்னா, கத்தர் ஸ்தோத்திரம், கத்தர் தேர்ந்தெடுத்தாரு, அதெல்லாம் யாரும் தேர்ந்தெடுக்கல, ஆண்டவர் பார்த்தாரு. நேபுகாத்நேச்சார் கையில் பிடிச்சி கொடுத்தா மாதிரி கொரோனா கையில் பிடிச்சி கொடுத்துட்டு சபை அடைக்கப்பட்டது. சிலருக்கெல்லாம் சபைக்குள்ள உட்காந்துருக்கும் போது என்ன பெருமை, ஒரு வீடு கட்டியாச்சு, இல்லை பிஸ்னஸ்ல கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, 2 கார் வாங்கிட்டாங்கன்னா நடையே மாறிடும், நெஞ்சு வெளியே தள்ளிடும், 2 கையும் பின்னாடி போயிடும் நிற்கும் போது, அதுவே ஒன்றும் இல்லாத போது கை 2 முன்னாடி வந்துடும், நெஞ்சு பின்னாடி போயிடும், கான் கேவு கான் வெக்ஸா மாறிடும். உன்னை உயர்த்தினது கர்த்தர் தானே, சபைக்கு வந்தபோது உன்னை ஆசீர்வதித்தது கர்த்தர் தானே, கர்த்தர் உன் கூட இல்லாவிட்டால் உனக்கு ஏது இவ்வளவு ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இன்னும் தாழ்மை வரணும், உயர்த்த எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்படுகிறோமோ அவ்வளவுக்கு தாழ்மை வரணும் பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு இருக்க, ஒண்ணுமில்ல, ஒரு பிசினஸ்ல நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டி விட்டாப்ல, கொஞ்சம் இடம் வாங்கி விட்டாப்ல, அவ்வளவுதான். கண்ணுல பெருமை, பேச்சில பெருமை, நடையில பெருமை, உடையில பெருமை, எல்லாத்திலையும் பெருமை காட்டி முடிச்சிருது. கர்த்தர் பார்த்தாரு, மூடுறா எல்லாத்தையும், எல்லாத்தையும் மூடு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போடு,
பிடிச்சி ஆண்டவர் பிடிச்சி பாத்திரத்தை கொண்டு போய் அந்தகாரத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். பல நேரங்களில் ஏன் கர்த்தர் உன்னை இருளிலே உட்கார வைக்கிறார்? நீ உன்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சி சிறைச்சாலையில் கர்த்தர் கொடுத்துட்டாராமா? எதுக்காக சிறைச்சாலையில் பிடிச்சி கொடுத்தார் தெரியுமா? ஆராய்ந்து பார்ப்பதற்கு. உபத்திரவத்தை சில நேரத்தில் கர்த்தர் உனக்கு அது அனுமதிக்கிறார். எதுக்காக அனுமதிக்கிறார்? உன்னை சுய பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்கு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? அதே நேரத்தில் ஆலயத்தில் உண்மையாக இருந்தவங்க, எவ்வளோ வந்தாலும் தாழ்மையாக இருந்தவங்க, கர்த்தருக்கு முன்பாக தன்னை எல்லா காலத்திலும் வெறுமையாக்கி, தாவீது சொன்ன மாதிரி எல்லா காலத்திலும் தாவீது சொல்லுவான், நான் ஆடுகளுக்கு பின்னால் போயிட்டு இருந்தேன், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். இந்த தாழ்மை அவங்ககிட்ட எப்பவும் இருக்கும். அப்படி தாழ்த்துறவங்க இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், எப்பேற்பட்ட கொரோனா வந்தாலும் கர்த்தர் அவர்களை பத்திரமாய் பாதுகாத்தார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே இல்லை. எத்தனையோ சாட்சி இருக்குது. அடைக்கப்பட்ட காலத்தில் கூட கட்டப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எல்லாரும் சொந்த விற்கிற காலத்தில் வாங்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எல்லாரும் பிரச்சனையாக இருந்த காலத்தில் கர்த்தர் அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. எலியாவுக்கு காக்காவை அனுப்பி போஷிச்ச மாதிரி அவங்கள போஷிச்சிருக்கிறார். அவங்க சாட்சி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், இந்த காலத்தில் கொரோனா காலத்தில் கர்த்தரினை ஆசீர்வதிச்சார். ஒரு மனுஷர் வந்து சொன்னார், கொரோனா காலத்தில் நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தோம், வட்டியில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார், வட்டிக்கு விடாத, வட்டிக்கு விடுறது சாபமான காசுன்னு சொன்னார். நாங்கள் விட்டுட்டு கொரோனா காலம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருந்த போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். எங்களுக்கு செய்ய தெரிஞ்ச பலகாரத்தை செஞ்சு விற்றோம், குடும்பமாக வேலை செஞ்சோம். கொரோனா காலத்தில் பலகாரம் நல்லா விற்றுச்சு. வேறு வழியே இல்லை, பலகாரம் தான் சாப்பிட்டாங்க. அப்போ நல்லா விற்றுச்சு. கொரோனா காலத்தில் எங்களை கட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார்னு சாட்சி கொடுத்தாங்க. அல்லேலூயா! அதான் தேவனுடைய கிருபை. ஆண்டவர் அந்த காலத்தில் ஒப்பு கொடுப்பதற்கும் ஒப்பு கொடுக்காமல் இருப்பதற்கும் காரணம் இருக்குது. சும்மா ஆண்டவர் அனுமதி கொடுக்கறது இல்லை. சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் தன் சுய இச்சைகளின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு, அப்படிதான் வசனம் சொல்லுது. பல நேரங்களில் கர்த்தர் ஏன் உன்னை இருளுக்கு ஒப்பு கொடுக்கிறார்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். என்ன செஞ்சேன்? எந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக போனேன்? சானமோன் தேவாலயத்துக்குள்ள நடந்த அந்த அக்கிரமத்தின் விளைவாக கர்த்தர் சொல்றாரு, பாபிலோன் ராஜா கையில் எல்லாத்தையும் பிடிச்சு கொடுப்பேங்கிற, எல்லாத்தையும் அவன் கொண்டு போவான். 70 வருஷம் சிலரை கர்த்தர் அப்படி சில வருஷங்கள் பிடிச்சு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அந்த இருளிலே உட்கார வச்சு உன்னை ஆலோசனை பண்ண வைக்கிறார். சில நேரத்தில் எல்லாத்தையும் அடைச்சி போட்டு லாக்டவுன் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கம் போக விடாமல் இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம நீ ஏன் முழிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன்னா, நீ கர்த்தர்கிட்ட உட்காந்து ஆலோசனை பண்றதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார் அந்த நேரத்தை. ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? நான் ஏன் இப்படி ஆனேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீ கேட்கும் போது கர்த்தர் உன்னை உணர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பல நேரங்களில் நாம அந்த தப்பை செஞ்சிடுறோம். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும் போது நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஒரு நாள் திடீரென்று யோபுவுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஒரே நாள் எல்லாம் க்ளோஸ், அத்தனையும் முடிஞ்சிருச்சு. யோபு உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் இருந்தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவன் அப்படிதான் இருந்தான். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. யோபுவுக்குமே என்ன தோணுச்சு தெரியுமா? அவன் சொல்றான், அவர் என்னை காரணம் இல்லாமல் பகைக்கிறார். என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னை இப்படி ஆண்டவர் பண்றாரு? 38ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபு கர்த்தரை பார்த்து பேசுவார். ஏன் இப்படி நடக்குது? நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். 38 அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் பொறுமையா அவனை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. யோபு, நான் இப்படி அனுமதி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு நீ கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும். யோபு, நீ உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்ககிட்டயும் கொஞ்சம் என்ன இருக்கும்? சில குறைகள் இருக்கும். ஏன்னா உலகத்துல 100% பரிசுத்தவான் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நம்ம கிட்டயும் சில காரியங்கள் இருக்கும், நமக்கே தெரியாம இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம நீதிமான்கள் தான், நம்மை பொறுத்த வரைக்கும் நாம பரிசுத்தவான்கள் தான். ஆனா பல நேரங்களில நமக்கே தெரியாம சில குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கும், மறைஞ்சிருக்கும். அதை கிளியர் பண்றதுக்கு தான் கர்த்தர் வந்து என்ன செய்வாரு? சில அனுமதி கொடுப்பார். 38 அதிகாரம் வரைக்கும் யோபு வசனம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக சொன்னோம், யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் இருக்கு, ஆனால் அவர் என்ன செய்யல? பேசாமல் இருக்கிறாரு.
மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல பஸ்ட் ஆகுறாரு, பேசுறாரு, நல்லா பேசி சொல்றாரு, இப்படிலாம் பண்றாரு ஆண்டவர்னு. 39 அதிகாரத்திலிருந்து கத்தர் பேச ஆரம்பிக்கிறார் யோபு கிட்ட. 4 அதிகாரம் கத்தர் பேசுறாரு. 42 அதிகாரம் வரைக்கும் யோபுவால் திரும்பி ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நீ உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் எனக்கு தெரியும், ஆனா உங்கட்டையும் கொஞ்சம் குறை இருக்கு, அதையும் நான் மாத்தணும். நீ பர்ஃபெக்ட் ஆகணும், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீ பரிசுத்தமாய் மாறணும். உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை மாத்தணும். பல நேரங்களிலே நமக்கு தெரியாம சில குறைகள் நமக்குள்ள இருக்கும். நாம என்னைக்குமே நம்மளை பொறுத்த வரைக்கும் சுயநீதி உள்ளவங்க. நான் நல்லவன் தான், எங்க அக்கா தங்கச்சி தான் தேவையில்லாம என்னை பகைக்கிறாங்க. நான் நல்லது தான் செஞ்சேன். நீங்க நல்லது செஞ்சது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாருக்காவது தீமை செஞ்சீங்களா ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கும், அது ஞாபகம் இருக்கும். நீங்க யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கும், அது ஞாபகம் இருக்குதா? பல நேரங்களில உங்ககிட்ட கோவப்பட்டவங்களை நீங்க மனசுலயே வச்சிருப்பீங்க. நீங்க யாருக்கிட்ட கோவப்பட்டீங்க ஞாபகம் இருக்குதா? யாரை ஹர்ட் பண்ணீங்கன்னு இருக்குதா? அதுக்கு நீங்க ஒரு நீதி கற்பிப்பீங்க. நான் ஒண்ணும் சும்மா கோவப்படல, கோவப்பட்டதுக்கும் காரணம் இருக்கிறது. சுயநீதி, இந்த சுயநீதி இருக்கிற வரைக்கும் கத்தர் அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சில நேரத்துல பிடிச்சு கொடுப்பாரு. ஏன், என்னை விட மோசமானவெல்லாம் நல்லா இருக்கிறான், என்னையே ஆண்டவர் பிடிச்சு கொடுக்கறாரு. என்னை விட அக்கிரம செய்கிறவனெல்லாம் கத்தர் விட்டுட்டாரு. எங்கிட்ட ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன காரியம் இருக்கு, அதுக்கு என்னையா ஏன் பிடிச்சு கொடுக்கறாரு? ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னுடைய ஆலயத்தில் இருக்கிறவன் கிடையாது, ஆனா நீ என்னுடைய ஆலயத்தில் இருக்கிறவன். அவன் பரலோகத்துக்கு வருவானா வரமாட்டான் நமக்கு தெரியாது, ஆனா நீ வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இந்த குணாதிசயம் இருந்தால் நீ வர மாட்டேங்கிறதுனால கத்தர் உங்ககிட்ட அதை ரிமூவ் பண்ண பார்க்கிறாரு. அந்த ரிமூவ் பண்ணுகிற ப்ராசஸ் தான் உன்னை பிடிச்சு கொடுக்கறது. ஏன் மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்க மேல, ஏன் அவங்களுக்கு இல்லாத அக்கறை நம்ம மேல? வசனம் தெளிவா இருக்கு, கர்த்தர் யார சிட்சிக்கிறார் தெரியுமா? அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சிட்சிப்பு. நீ நானும் உன்னை என்னை ஆண்டவர் நேசிக்கிறார், நாம பரலோகத்தில் இருக்கணும்னு விரும்புறாரு. அப்படி விரும்பும் போது அவருக்கு பிரியமில்லாத சில குணங்கள் நமக்குள்ள இருக்கும். நான் ஒருத்தரோட பழகிட்டு இருந்தேன், ஒரு நல்ல வசனம் பேசுற ஒருத்தரோட பழகிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் உண்மையிலேயே நல்ல நீதிமான் தான். ஆனால் அவரோட பழகின காலத்துல நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், நல்ல நீதிமானாக இருக்கிறார், ஆனால் அவருக்குள்ளேயும் சில குணங்கள் இருக்கிறது. கொஞ்சம் பொறாம இருக்குது, கொஞ்சம் அவர்கிட்ட வந்து கத்தருக்கு பிரியமில்லாத குணம் ஒன்று ரெண்டு இருக்குது நான் கண்டுபிடிச்சது. ஆனால் அதை வச்சு நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அவரை குறை சொல்றதுக்கு இல்லை, இப்பேற்பட்ட பரிசுத்தவான்கிட்டயே இப்படிப்பட்ட குறைகள் இருக்குமானால் நானும் எப்படி நீதிமான் சொல்லிக்கிறது, நான் எப்படி பரிசுத்தவான்னு சொல்லிக்கிறது? இத்தனை வருஷம் வேதத்தை தியானித்து வசனத்தை போதிக்கிறவர்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட இருக்குமானால் நான் இன்னும் என்னை சுய பரிசோதனை பண்ண வேண்டியிருக்குதுன்னு அவசியம். பல நேரத்தில் நமக்கு கொஞ்சம் நடந்தவொடனே நான் நல்லவன் தாங்க, நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்களாம் இல்லை. பல நேரங்களில் நமக்கு எங்கே தெரியுது, நாம் இருக்கும்போது நம்முடைய குறைகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அருமை தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் எங்கேயாவது குடிச்சு கொடுத்தாருனா தான் என்ன செய்யப்படுது, அந்த கஷ்டம் தெரியுது. ஏதாவது பிரச்சனை வரும்போது சொல்லணும், ஆண்டவரே எங்கேயும் பிடிச்சி கொடுத்துறாதீங்க. நிறைய பேருக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, திருப்தியே இருக்காது. சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க, அமெரிக்காலேருந்து வருவாங்க, நம்ம இவங்க வெளிநாட்டிலேருந்து வராங்களேன்னு சொல்லி, ஐயா என்ன சாப்பிட்றீங்க, இட்லியும்பா. நமக்கு இட்லியை கண்டா எப்படி இருக்கும்? நம்ம பையன் கேட்பான், டெய்லி இட்லி தானா, வேற ஒன்றும் இல்லையாம்பா. ஆனால் அவரை கேளுங்க, வர ஊர் வெளிநாட்டிலேருந்து வர உங்களுக்கு என்ன வேணும், இட்லி கிடைக்குமா? என்ன பிரதர் இட்லி கேட்குறீங்க? அட பிரதர், நம்ம இட்லி மாதிரி வருமாம்பா. அப்போ இவனை 4 அரேபியாவுக்கு கூட்டிட்டு போனாதான் 4 கழிச்சு வரும்போது இட்லி திம்பான். சில நேரத்தில் கத்தர் அப்படி தான் பிடிச்சி கொடுக்குறாரு. உன்னை ஆலயத்துக்குள், தேவனுடைய ஆலயத்துக்குள் உன்னை ஆசீர்வாதமாக உட்கார வச்ச போது நமக்கு என்ன செய்யாது? ஆமாம், எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், அவருக்கு ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சு மத்தியானம் மட்டன், சாயங்காலம் சிக்கன், காலையில் ஆட்டுக்கால் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு இந்த மட்டன் சிக்கன் மேலே ஒரு வெறுப்பு வந்தது. இதெல்லாம் யார் சாப்பிடுவா, எனக்கு வேணாம் போதும், மட்டனே தேவையில்லைனாரு. ஆண்டவர் பார்த்தார், அப்படியா? 2 லாக்டவுன், 6 நோ மட்டன் நோ சிக்கன். அதுக்கப்புறம் சொன்னார், என்ன கொடுத்தாலும் கொடுங்க, இந்த மட்டன் கண்ணில் காட்டுங்க,
ஏன் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பிடிச்சி எங்கே கொடுக்குறாரு? அந்தகாரத்தில் கொடுக்குறாரு. கொடுத்தா தான் ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியும். சில நேரத்தில் ஆண்டவர் அந்தகாரத்தின் கையில் பிடிச்சி கொடுக்குறாரு. நேபுகாத்நேச்சாருடைய ஆலயத்தில் கொண்டு போய் நம்மளை வைக்கிறார். அங்கே இருக்கும்போது நீங்கள் நான் என்ன ஆகணும் தெரியுமா? மனம் திரும்பணும். மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த ராஜா கையில் கொடுப்பார். அந்த காலத்துக்குள்ள இருக்கிற பாத்திரம் ஒரு நாள் பெல்ஷாசாருடைய கைக்கு போகுது, நேபுகாத்நேச்சார் கையில் இருந்து. ஆனா இப்ப அந்த பாத்திரம் எங்க இருக்குது தெரியுமா? வசனம் சொல்லுது, ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாக ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். இந்த பாத்திரம் இப்ப யார் கையில் இருக்குது? பெல்ஷாசார் கையில் இருக்குது. நேபுகாத்நேச்சார் கூட பரவாயில்லை, ஆனா பெல்ஷாசார் யார் தெரியுமா? இந்த உலகத்துல உன்னை அருவறுப்பா பயன்படுத்துறவங்க. பல நேரங்களில தேவனுடைய ஆலயத்துல, நான் இப்ப சொல்றது 100% உண்மை, தேவனுடைய ஆலயத்துல உன்னை தேவனுக்காக உபயோகப்படும்படி கர்த்தர் வச்சார். ஆனா அங்க இருக்கும் போது திருப்தி இல்லை, இந்த பாத்திரத்துக்கு திருப்தி இல்லை. நான் சொல்றது ஒரு உதாரணம், ஒரு கீபோர்டு அல்லது ஒரு வர்ஷிப் பண்றது அல்லது ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் செய்யறார். அப்படி செய்யும் போது இங்க இருக்கும் போது அவங்களுக்கு அது மேல என்ன வராதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு திருப்தி வராது. என்னுடைய டேலண்ட் எல்லாம் சர்ச்சுக்குள்ளேயே போகுது. இங்க ஒரு என்னுடைய டேலண்ட்டுக்கு எக்ஸ்போஷர் இல்லை, என் டேலண்டை பயன்படுத்துறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை, அதனால என்ன செய்யலாம்? இது இப்படி அதிருப்தியோட இருக்கும் போது ஒரு நாள் பெல்ஷாசார் கைக்கு இந்த பாத்திரம் போகும். உலகத்தில் இருக்கிறவன் கைக்கு போகுது, ஆனா அவன் எடுத்து அதை எதுக்கு பயன்படுத்துறான் தெரியுமா? அங்க உட்கார்ந்து விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறான். உன்னுடைய கிட்டார் அங்கே சினிமாவுக்கு வாசிக்கப்படுகிறது, உன்னுடைய கீபோர்ட் அங்க இருக்கிற சினிமாவுக்கு வாசப்படுது, உன்னுடைய நல்ல குரல் அங்க இருக்கிற பிசாச பத்தி பாடுறதுக்கு யூஸ் ஆகுது. உன்னுடைய கர்த்தர் கொடுத்த டேலண்ட் இருக்கு. ஒரு நாள் நீ ஆலயத்துக்குள்ள இருந்த பாத்திரம், கர்த்தருக்காக இருந்த பாத்திரம், என்ன டேலண்ட் வேணா இருக்கட்டும், நீ யார் வேணா இருக்கட்டும், கர்த்தர் எதுக்கு உனக்கு அந்த டேலண்ட கொடுத்தாரு? அந்த டேலண்ட கர்த்தருக்கு பயன்படுத்துறது கொடுத்தாரு. நான் மியூசிக்ங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், காரணம் அது இப்போ அப்படி ஆனதுனால எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. பல நேரங்கள்ல பெசலையலை போல யூகித்து செய்யற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பாரு. அகிதாப்பாலை போல நல்ல ஆலோசனைகள் கவுன்சிலிங் பண்ற ஆண்டவர் உனக்கு கொடுத்திருப்பாரு. உனக்கு கொடுத்த டேலண்ட் எதுக்கு, யாருக்கு யூஸ் ஆகிறதுக்கு? இன்னைக்கு பாருங்க, காசு கிடைக்குதுன்னு சொல்லி உலகத்துக்கு போய் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். சில படிப்பெல்லாம் இருக்கு, அந்த படிப்பெல்லாம் நேரடியாக அந்திகிறிஸ்துக்கு யூஸ் ஆகிற படிப்பு, வரப்போகிறதான அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு பயன்படுகிற வேலையை அவங்க செய்வாங்க. அது என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட வந்து சொல்லும் போதே சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், பைபிளில் உள்ளதுதான், ஆனா என்ன செய்யறது, நாங்க இப்ப அதுக்குதான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். உன்னுடைய ஆண்டவர் கொடுத்த திறமை எதுக்கு? ஆண்டவருக்கு பயன்படுத்துறதுக்கு. இவன் என்ன சொல்லுவான், இங்க எனக்கு அதுக்கு எக்ஸ்போஷரே இல்லைங்க, இங்க எனக்கு அதுக்கு வழியே இல்லைங்க, அதனால என்ன பண்றீங்க, பெல்ஷாசார் கையில இருக்கிறீங்க. அவன் என்ன பண்றான் தெரியுமா, அதுல திராட்சை ரசம் ஊத்தி மதுவை ஊத்தி, அடுத்த வசனம் சொல்லுது 4வது வசனம், அவர்கள் திராட்சை ரசம் குடித்து அதுல என்ன ஊத்தி இருக்கிறாங்க இப்போ, ஆல்கஹால். நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போது என்ன இருந்துச்சு தெரியுமா, உடன்படிக்கை என்கிற திராட்சை ரசம். இந்த பாத்திரத்துல கர்த்தர் ஊத்தினது அவருடைய வசனம், அவருடைய உடன்படிக்கை, அவரோடு கூட பண்ணுகிற ஆசீர்வாதம். இப்ப அந்த டேலண்ட கொண்டு போய் நீ யாருக்கு பண்ணிட்டு இருக்கிற, உலகத்தான மயக்கிறதுக்கு, ஜனங்களை அந்திகிறிஸ்துக்கு நேரா திருப்பறதுக்கு. கர்த்தர் உனக்கு கொடுத்த அத்தனை டேலண்டும் கர்த்தருக்கு பயன்படுத்துகிறதுக்கு மட்டுமே. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அதை பயன்படுத்துறதுக்கு இங்க இடம் இல்ல, இங்க எக்ஸ்போஷர் இல்ல, எனக்கு பாருங்க இதுவே, நான் அங்க போயிட்டா அநேகருக்கு என் டேலண்ட் யூஸ் ஆகும், அநேகருக்கு உன் டேலண்ட் யூஸ் ஆகும், ஆனா நீ யூஸ் ஆகிறது பெல்ஷாசா இருக்கு. சில நேரங்களில் தேவனுடைய ஆலயத்தில் உனக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம்,
இங்க உனக்கு தேவையான அளவுக்கு நீ வாசிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பாட்டு, கொயர்ல ரெண்டு பாட்டு, அப்புறம் ஏதாவது சில இடத்துல ப்ரோக்ராம்ஸ்ல வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கு அது மேல வந்து ஒரு வெறுப்பு இருக்கும், எனக்கு இருக்கிற இந்த டேலண்ட்டுக்கு மட்டும் நான் மட்டும் அவன் கையில இருந்தா இந்நேரம் ஆஸ்காருக்கு போயிருப்பேன், இவன் கையில இருந்தா இந்நேரம் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கும், இந்நேரம் நிறைய பணம் கிடைச்சிருக்கும், இந்நேரம் என்னை கொண்டு போய் புகழ்ந்திருப்பாங்க, என்னை விட மோசமானவனா இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா அது நான் இங்க வந்து இங்க மாட்டிட்ட தேவனுடைய ஆலயத்துக்குள்ள எனக்கு ஒரு வழிவாசலும் திறக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெல்ஷாச்சார் கையில இருக்கிற பாத்திரமா, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரமா? பெல்ஷாச்சார் கையில இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிறது திராட்சை ரசம், மது, அடுத்தவனை மயக்கிறதுக்காக போதை பொருள். ஆனா கர்த்தருடைய கையில் இருக்கிற பாத்திரம் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. நீ உலகத்துல இருக்கிற 800 கோடி பேரை சந்தோஷப்படுத்த வாசிச்சாலும் சரி, ஒரு தேவனை சந்தோஷப்படுத்துற வாசிக்கிற திருப்தி அதுல இருக்கவே இருக்காது. நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்துல நல்லா பாடுறவங்க இருக்கிறாங்க, அவார்டெல்லாம் வாங்குவாங்க, அவங்க குரலுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது, ஆனா ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சிலருடைய குரல்ல அவங்கள மாதிரி டேலண்ட் இருக்காது, அவங்கள மாதிரி குரல் இருக்காது, ஆனா பாடுற பாட்டுல அநேகர் கர்த்தரை அறிகிற அறிக்குள்ள வரும். இதுதான் ஆசீர்வாதம். உலகத்துக்கு வாசிச்சவன்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான், கர்த்தருக்கு வாசிச்சவன் மட்டும்தான் பரலோகத்துல போய் அவருக்கு வாசிக்க போகிறான். இங்க இருக்கிற அந்த மினிஸ்ட்ரி அங்க வரைக்கும் போகும். இன்னைக்கு நீ பெல்ஷாச்சார் கையில் இருக்கிற பாத்திரமா விரும்புற, அதன் அந்த அந்த ஆசீர்வாதத்தை விரும்புற, அங்க போனா என்ன உயர்த்தி பிடிப்பா, ராஜா கையில இருப்ப. நீ பெல்ஷாச்சாருங்கிற ராஜா கையில இருக்கிறியா, பரலோகத்தின் ராஜா கையில இருக்கிறியான்றதுதான் முக்கியம். உனக்கு என்ன டேலண்ட் இருக்கட்டும், நான் சொல்றது கம்ப்யூட்டரா இருக்கட்டும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அதை கர்த்தருக்கு பயன்படுத்த பார்ப்போம், கர்த்தருக்கு நீ யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன் உன் டேலண்டை கர்த்தர் பயன்படுத்த முடியாதா? உனக்கு கொடுத்தவரே அவர் தானே. எத்தனை பேர் தெரியுமா டாக்டர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் அவங்களுக்கு புரியுது இந்த உலகத்தினுடைய எந்த வேலையும் உண்மை கிடையாது, இது எல்லாம் ஒரு நாள் அந்திகிறிஸ்துக்கு யூஸ் ஆக போற வேலை, இது எனக்கு பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், அதை தாண்டி வேற ஒண்ணுமே கொடுக்காது. அப்படி அவங்களுக்கு அந்த அறிவு வந்த உடனே எத்தனையோ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இங்கிருந்து புறப்பட்டு மிஷினரியா போயிருக்கு. அவனுடைய டாக்டர் அவனுடைய டாக்டர் படிப்பை கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துறாங்க, அதன் மூலமா அவங்க சுவிசேஷன் சொல்றாங்க, அதன் மூலமா காஸ்பல் போது. எத்தனையோ பேர் இன்ஜினியர்ஸ் சர்ச் கட்டி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, அதன் மூலமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க பயன்படுறாங்க. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் பாருங்க, எகிப்துல ராமசேஸுக்கு ஊரையே கட்டினவர் தான் மோசே, அவ்வளோ பெரியதான ஊரை கட்டின மோசே. அவருடைய மொத்த டேலண்ட்டையும் விட்டுட்டு வசனம் சொல்லுது, பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. எபிரேயர் 11:24-25, மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். சில நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை உலகத்துக்கு பயன்படுத்தாம வெறும் ஆண்டவருக்கு பயன்படுத்தும் போது எக்ஸ்போஷர் இருக்காது, கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஏன் பண கஷ்டம் இருக்கும். இதுவே போய் சினிமாவுக்கு நீ வாசிச்சின்னா ஒரு நேரத்துக்கு ஒரு கால் ஷீட்டுக்கு 3000, 4000, 5000, 10000 கொடுப்பாங்க, 20000 கொடுப்பாங்க. அவர் லைட் மியூசிக்கில் போய் வாசிச்சின்னா உனக்கு கொடுப்பாங்க, வேர்ல்டு டூர் கூட்டிகிட்டு போவாங்க, பணம், காரு, வீடு, ஆஸ்தி, சம்பாத்தியம் எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் நீ தேவனுக்கு என்று வாசினா காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறான், வாசிக்க வச்சுட்டு வெறும் கையை கொடுத்து சோத்திரம் பரதன் அனுப்பி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீ நினைக்கலாம், ஆனா உண்மை என்ன தெரியுமா, அப்படி நீ வரும்போது பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை மோசே மட்டும் வெறுக்கல, நீயும் இருக்கிற. நீ மோசையின் லிஸ்ட்டுக்கு வந்துடுற, எனக்கு கிடைக்கிற மேன்மைகளை நான் விட்டுட்டேன், கர்த்தருக்கு மட்டும் வாசிப்பேன். ஒரு நாள் வந்தது மோசையை கர்த்தர் கூப்பிட்டார், இங்க வா, என்ன பண்ணணும், நீ ராமசேஸுக்கே ஊரை கட்டினல்ல, ஆமா, எனக்கு ஒரு கூடாரம் கட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டேன், கட்டிடுவோம் ஆண்டவரே, நான் சொல்றபடி கட்டு. இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது, நீ ஒரு நாள் உலகத்துக்கு வாசிச்ச, ஒரு நாள் உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு பாடின, இங்க வா எனக்காக பாடு, உடனே நம்மால் சூப்பரா பாடுவோம் ஆண்டவரே, ஷூர் மைக்கு வேணும் ஆண்டவரே, S90 வேணும், 900 S900 வேணும், கீபோர்டு இப்படிலாம் இருந்த ஆண்டவர் சொல்றேன், அதெல்லாம் வேணாம், நீ இஷ்டப்படி பாடாத, ஏன் இஷ்டப்படி பாடு, நான் உனக்கு சொல்லுகிறபடி செய். பல நேரங்களில் அந்த மிஸ்டேக் வேற நடக்குது, அவன் என்ன தெரியுமா சொல்றான்,
சில ஆட்கள் இங்கே வந்துட்டு உலகத்திலே இருக்கும்போது நான் அந்த உலகத்துக்கு நான் எவ்வளவு செஞ்சேன், என் தேவனுக்கு நான் இன்னும் செய்வேன். ஆண்டவர் சொல்றார், இல்லை, இங்கே நீ இன்னும் செய்யறதுக்காக நான் கூட்டிட்டு வரல, நான் சொல்றபடி செய்யறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இங்கே உடனே வந்த உடனே ஒரு பாட்டு போடணும், ஒரு பாட்டுக்கு 2 லட்சம் செலவு, ஒரு பாட்டுக்கு 5 லட்சம் செலவு. எதுக்கு? ஏன் இல்லைங்க, நான் உலகத்துக்கு வாசிக்கும் போதே அவ்வளோ குவாலிட்டியாக வாசித்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அங்கே அவ்வளோ குவாலிட்டியாக வாசித்த, இங்கே நான் கேட்கறது குவாலிட்டி இல்லை, இங்கே நான் கேட்கறது குவான்டிட்டி இல்லை, இங்கே நான் கேட்கறது ஒபீடியன்ஸ், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், நான் சொல்கிறபடி செய்யணும். நீ செய்ய, அதை விட பெருசாக உன்னை வாசிக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அங்கே வாசிக்கும் போது நீ கிராண்டாக வாசித்த, ஆனால் இங்கே வாசிக்கும் போது ஸ்பிரிச்சுவலாக வாசிப்போம். அங்க இருக்கிறவன் நல்லா இருக்கும்பான், இங்க இருக்கிறவன் மனம் திரும்புவான். அங்க இருக்கிறவன் சந்தோஷப்படுவான், இங்க ஒருத்தன் அழுவான், அவன் ஸ்பாட்டை கேட்டுட்டு இருதயம் ஒட்டஞ்சு மனம் திரும்புவான். அதுக்குதான் கர்த்தர் கூட்டு வந்தார். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட அந்த ப்ராப்ளம், பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து மோசே வந்த உடனே கர்த்தர் சொன்னாரு, ஒரே ஒரு கூடாரம் கட்டு மோசே, என்ன ஆண்டவரே ராமசேஸுக்கு அவ்வளவு பெருசு கட்டனே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் வேணாம், மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாரு, நான் சொல்றபடி செய். கட்டியாச்சு, 300 மோழ நீளத்துக்கு கட்டியாச்சு. மோசே பாக்குறாரு, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றது அப்படி இல்லை, நான் நினைக்கிறேன் நான் மோசே வந்தா அப்படித்தான், ஒரு உலக ராஜாவுக்கே நான் எப்படி கட்டினேன், என்ன கிராண்டா கட்டினேன், எவ்வளவு பெரிய கல் வச்சு கட்டினேன், இவர் என்னன்னா ஒரு கூடாரத்தை கட்ட சொல்றாரு, ஒன்னும் பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசேக்கு வருத்தம் இருக்கும், இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமோ, ஆனா மோசேக்கு தெரியாது ராமசேசுக்கு நான் கட்டின ஊர் அழிஞ்சிரும், ஆனா இந்த கூடாரம் பரலோகத்துல வரைக்கும் நிற்கும். வெளிப்படுத்தல் 15:5 சொல்லுது, சாட்சியின் கூடாரமாகி ஆலயம் திறக்கப்பட்டது. நான் கட்டுறது பெருசு இல்லை, ஆனா மகிமையானது. நான் செய்யறது பாருங்க, சாரல் நவராஜம் நினைச்சிருந்தாங்கன்னா, சினிமாவுக்கு பாடி இருந்தாங்கன்னா எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கலாம், அவ்வளவு அருமையான வாய்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிக்கான வாய்ஸே கிடையாது. அவங்க நினைச்சிருந்தா கோடான கோடி சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தருக்கு பாட வந்தாங்க. உலக பிரகாரமாக அவங்க சாதாரணமாக ஒரு வீட்டில் இருந்துட்டு கடைசியாக அவங்களுக்குன்னு உள்ள ஒரு வீட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய பாட்டு 50 வருஷம் இன்னைக்கும் ஆத்மாக்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, இன்னைக்கும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துது, அநேகருக்கு ஆறுதலாக இருக்குது, அநேகருக்கு பாவ மன்னிப்புக்கு வழியாக இருக்குது. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். நீ பெல்ஷாத்சார் கையில் இருக்கிற பாத்திரம் அல்ல, நீ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரம். அங்கே உன் அவன் எதுக்கு யூஸ் பண்ணான், அருவருப்புக்கு யூஸ் பண்ணான். ஒரு பெரிய ஊழியக்காரருடைய பையன் இசையமைப்பாளராக மாறிட்டான். ஒரு நாள் ஒரு பேப்பரில் அவன் பேட்டி கொடுக்குறான், அவங்க அப்பா ஊழியக்காரர், அவன் கற்றுக்கிட்டதெல்லாம் சபையில் தான் கற்றுக்கிட்டான். இசைய அவன் சாப்பிட்டது சம்பாரித்தது எல்லாமே ஒரு காலத்தில் கர்த்தர் கொடுத்தது. இப்போ அந்த பாத்திரம் பெல்ஷாத்சார் கையில் இருக்குது. பெல்ஷாத்சார் கையில் இருக்கிற அந்த பாத்திரம் சொல்லுது, ஒரு நாள் பேட்டியில் சொல்லுது, நீங்க ஒரு காலத்தில் காஸ்பல் சிடி போட்டீங்க தானே, காஸ்பல் ஆல்பம்ஸ் போட்டீங்க தானே பாட்டு. ஆமா ஓ ஆமான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்றான், அந்த சுவிசேஷத்தை நான் சினிமாவுக்கு வருவதற்கு படிக்கட்டா பயன்படுத்திக்கிட்டேன். அந்த பாட்டெல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் இப்ப எங்க வந்துட்டேன், நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு அது ஒரு பிராக்டிஸ்ங்கிறான். அருவறுப்புக்கு போய் நிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் சொல்லுது, நான் இதை ஒரு படிக்கட்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறான். ஆங்கில பத்திரிகையில பேட்டி கொடுக்குறான், தமிழ் பத்திரிகையில வரல. அது கவனிச்சு கொள்ளுங்க, நீ பெல்ஷாத்சார் கையில் இருப்பதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை. உனக்கு கொடுத்த படிப்பு, உனக்கு கொடுத்த ஞானம், உனக்கு கொடுத்த அறிவு, இது எல்லாம் நீ சம்பாரிச்சு புகழடைஞ்சு வீடு கட்டி உன் பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் சேர்க்கறதுக்கு அல்ல, கர்த்தருக்கென்று பயன்படுத்துவதற்கு, கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்கு. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நாம யாருடைய கையில பாத்திரமா இருக்கிறோம், அந்தகாரத்தின் கையிலையா அல்லது பெல்ஷாத்சார் கையிலையா? அப்படி இருந்த பெல்ஷாத்சார் கையில் இருந்த பாத்திரத்தை கர்த்தர் மீண்டும் மீட்க விரும்புகிறார். உன்னை திருப்பி ஆண்டவர் அழைக்கிறார், நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு வான்னு ஆண்டவர் கூப்பிடுறார். வாசிங்க ஒரு வசனத்தை, நாம் முடிக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த
கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் கோரியஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். யார் கையில கொடுத்தான் தெரியுமா? இப்ப மூணாவது ராஜா கையில பாத்திரம் வருது. முதலாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையில அந்த பாத்திரம் இருந்துச்சு. அவன் கொண்டு போய் தன் அந்த காலத்துல வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை பெல்ஷாத்சார் எடுத்து யூஸ் பண்றான். அவன் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்றான், டேலண்ட யூஸ் பண்றான், தனக்குன்னு யூஸ் பண்றான், விபச்சாரத்துக்கு யூஸ் பண்றான், வப்பாட்டிகளுக்கு யூஸ் பண்றான், திராட்சரசம் ஊத்தி குடிக்கிறான். அதை விட பெருசு என்ன தெரியுமா? அந்த ஐந்தாம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல 4வது வசனம், அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை. இப்போ உன்னை எதுக்கு யூஸ் பண்ணிருக்கான் தெரியுமா? இரும்பும் பொன்னும் வெள்ளியும் இரும்பும் களிமண்ணும் மரமும் ஆகிய பிசாசுகளை ஆராதிப்பதுக்கு உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். உன் குரலை யூஸ் பண்றான். ஆனா நீ யார் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இதை படிக்கும் போது. வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:20 வாசிங்க. பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களை அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. உன் ஆண்டவர் அவருடைய ஆலயத்துக்குள்ள பொன்னான மகாபரிசுத்தத்துக்குள்ள வச்சிருந்திருக்கலாம், வெண்கலமா பலிபடுத்துக்கிட்ட வச்சிருந்திருக்கலாம், மரமா வெளியே வச்சிருந்திருக்கலாம், அல்லது மேஜையா மரமா உன்னை வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வச்சிருக்கலாம். நீ நாம எல்லாம் ஆளாளுக்கு ஒரு உலோகம், ஒரு டைப், எல்லாரும் சேர்ந்ததான் சபை. எப்போ உனக்கு இங்க சாட்டிஸ்பாக்சன் இல்லையோ, இப்ப பெல்ஷாச்சார் கொண்டு போய் எங்க நிறுத்திட்டான் தெரியுமா? அவனுடைய பொன்னும் வெள்ளியும் மரமும் கல்லுமான தேவர்களை ஆராதிப்பதற்கு. எப்படி இருந்த நாம எங்க போய் நிக்கிறோம் பாருங்க. இந்த மரம் அந்த மரத்தை ஆராதிக்குது, இந்த பொண்ணு அந்த பொண்ணு ஆராதிக்குது, இந்த வெள்ளி அந்த வெள்ளியை போய் ஆராதிக்க போயிருச்சு. உன் டேலண்ட் எல்லாம் எங்க போயிருச்சு? அவன் கைக்கு போயிருச்சு. அவன் யூஸ் பண்றான், அவங்கிட்ட இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பொண்ணு வெள்ளி மரம் எல்லாமான பாத்திரம் தான், ஆனா உன்னை நான் இப்ப கொண்டு திருப்பி வரப்போறேன், திருப்பி உன்னை ரிஸ்டோர் பண்ண போறேன், மீண்டும் உன் பழைய நிலைக்கு கொண்டு வர போறேன். நீ பாபிலோன்ல இருக்கக்கூடாது இனிமேட்டு, நீ கோயில்ல இருக்கக்கூடாது, நீ வந்து பெல்ஷாச்சார் கையில இருக்கக்கூடாது. நீ சூசன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ உலகத்துல எப்பேற்பட்ட கம்பெனிக்கு வேலை செஞ்சு உன் மூளையை அவங்க கிட்ட எவ்வளவு யூஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு உன்னை அவங்க எவ்வளவு கனப்படுத்தினாலும் நீ பெல்ஷாச்சார் கையில இருக்கிற பாத்திரம் தான். அவன் அதுக்கு தான் யூஸ் பண்ண போறான். உனக்கு கிடைக்க போறது என்ன? சம்பளம். உனக்கு கிடைக்க போறது பணம். உனக்கு கிடைக்க போறது என்ன? ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, திரும்பி வா, உன்னை நான் ஏன் ஆலயத்துக்குள்ள வச்சு யூஸ் பண்ண போறேன்? இப்போ ஆண்டவர் இன்னொரு ராஜாவை அனுப்புறாரு, கோரேஸ்னு ஒரு ராஜாவை அனுப்புறாரு. அந்த ராஜா வரான், வந்து சொல்றான், திருப்பி எடுத்து கொடுக்குறேன். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார், கர்த்தர் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறார், உன்னுடைய டேலண்ட்டை அவருக்குன்னு பயன்படுத்த விரும்புகிறார், உனக்கு உள்ளதான எல்லா காரியத்தையும் கர்த்தர் தனக்குன்னு யூஸ் பண்ண விரும்புகிறார். எது வேணா இருக்கட்டும், நான் சொல்றது நாட் ஓன்லி மியூசிக். நிறைய பேர் உடனே மியூசிக்னு மட்டும் நினச்சிக்கிறான். இல்லை, உனக்கு நல்ல பேசுகிற டேலண்ட் இருக்குதா? கர்த்தருக்குன்னு பேசு, கர்த்தருக்குன்னு பேசுங்க. நல்ல எழுதுற டேலண்ட் இருக்குதா? கர்த்தருக்குன்னு பயன்படுத்துவாரு. உனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறது, கவுன்சிலிங் பண்றியா? கர்த்தர் இங்க கவுன்சிலிங் தேவைப்படுது நிறைய பேருக்கு. கர்த்தர் உன்னை டீச்சரா மாத்துவார், போதகனாக மாத்துவார். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அங்கே இருந்தால் பெல்ஷாத்சார் கையில் இருக்கிற பாத்திரம். இங்கே நாங்கள் எதிர்பார்க்கிறது இருக்குதோ இல்லையோ ஒன்று மட்டும் தெரியும், நாங்கள் கர்த்தர் கையில் உள்ள பாத்திரம். இந்த மேன்மை எங்கேயுமே கிடைக்காது, எதுலையுமே கிடைக்காது. இங்க இருக்கிறவங்க எங்களை எப்படி நடத்துறாங்கன்றது எங்களுக்கு முக்கியமே இல்லை. நேபுகாத்நேச்சார் கூட அவன் கோயில்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டான், சாதாரணமா வைக்கல, எங்க வச்சுக்கிட்டான்? கோயில்ல வச்சுக்கிட்டான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பாத்திரத்தை கனவீனப்படுத்தினாங்களாம். சொந்த இடத்துல அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கல. வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசி சொந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. புரோஜாதியார் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனாலும் சரி, நாங்கள் கர்த்தருக்கு என்று பயன்படுத்தப்பட விரும்புகிறோம். நீ இருக்கிறது பெல்ஷாச்சார் கையில். கர்த்தர் சொல்றாரு, உன்னை திருப்பி ரீஸ்டோர் பண்ண நான் விரும்புறேன், நான் கோரேசை அனுப்புறேன். அவன் பாபிலோனிலிருந்து, கோயிலிருந்து எடுத்து திருப்பி உன்னை எங்க கொடுப்பான் தெரியுமா? யூதாவின் ராஜாவின் கையிலே கொடுப்பான். யூதாவின் ராஜா யாரு?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் யூதருக்கு ராஜா. அந்த எஸ்ராவின் புஸ்தகம் 1:8 வசனம் வாசிங்க பார்ப்போம். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத் சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். யூதாவின் அதிபதியாகிய ஷேர்நாசாரின் கையில எண்ணி கொடுத்தான். கண்வ கொடுத்தான் யூதராஜா கையில கோரேஸ் வச்சுக்கையா. இது இங்க இருந்த அந்தகாரம், வான் கையில இருந்தா தேவனை ஆராதிக்கும். மீண்டும் கத்தர் உன்னை என்னையும் கத்தருக்கு ஆராதிக்கும்படி அழைக்கிறார். மீண்டும் கத்தருக்கு என்று பயன்படுகிற பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய டேலண்ட், உங்களுக்குள்ளதான எது கத்தர் கொடுத்திருந்தாலும் சரி, அது உலகத்துக்கு பயன்படுவதற்கு அல்ல, பணத்துக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, இனி வரும் மேன்மைகளுக்காக அல்ல, அத்தனையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யூதாவின் ராஜாவின் கையிலே நீ இருக்க வேண்டிய பாத்திரம். ஆண்டவர் உன்னை பயன்படுத்துறாரு. இந்த கடைசி காலம், அறுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவு, 800 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. நீங்க அத்தனை பேரும் கர்த்தருக்கு பயன்பட்டா கூட பத்தாது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இல்ல, நான் இன்னும் அந்தகாரத்தின் கையிலே இருந்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பேர் நான் பெல்ஷாசார் கையிலே இருந்துக்கிறேன், அங்கேயே நான் இருந்துக்கிறேன், அங்கேயே சம்பாதிச்சுக்கிறேன், அங்கேயே ராஜாவின் கையில கௌரவமா இருந்துக்கிறேன், அருவறுப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்க இருந்துக்கிறேன் நீ சொன்னா இருக்கலாம், உன் இஷ்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் கைக்கு வந்தினா அங்க இருக்கிற மாதிரி நீ ராஜாவின் கையில இருக்க மாட்டேன், ஆனா பரலோகத்தின் ராஜாவின் கையில இருப்பேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி காலத்தில் கர்த்தருக்கு என்று வைராகியமாக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னுடைய டேலண்ட், உன் படிப்பு, உன்னுடைய எல்லாத்தையும் கர்த்தர் கையில் கொடுங்க. மேபி இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது எக்ஸஸ் ஆனது கிடைக்காது, ஆனால் தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு வரத்துக்கு என்ன நம்ம பயம், இது வந்துட்டா என் எதிர்காலம், என் பிள்ளைகள், என்னுடைய மனைவி பிள்ளைகளை எப்படி நடத்துறது. நான் சொல்லுவேன், கர்த்தரை நம்பி நீ தைரியமா சமுத்திரத்துல கூட இறக்கலாம். எனக்கு ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு சொல்லி கொடுத்தார், சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. நீ கர்த்தரை நம்பி தைரியமா சமுத்திரத்துல இறங்கு. ஏன் தெரியுமா? உன்னை தண்ணி மேல நடக்க வைக்கிற ஒருத்தர் அங்க நின்றுகிட்டு இருக்கிறார். இல்லைங்க, எனக்கு நடக்க தெரியாது, ஒருவேளை ஒரு சூழ்நிலையில நான் மூழ்கிட்டா உன்னை தூக்குறவர் அங்கே நிற்கிறார். இல்லைங்க, எனக்கு தண்ணி மேல நடக்க பயமா இருக்கு, நான் திரும்பி போட்லயே உட்காந்துக்கிறேன், தைரியமாவா, உன் கூட போட்ல உட்காந்துக்கிற ஒருத்தர் வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 600-800 கோடி பேருக்கு மழையை கொடுக்கிற ஆண்டவர், தீயோருக்கு மழையை பெய்விக்கிற ஆண்டவர், உன் ஒரு குடும்பத்தை நடத்த மாட்டாரா? உன் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க மாட்டாரா? அவங்க எதிர்காலத்தை நடத்த மாட்டாரா? பயம். பெல்ஷாச்சார் கையில இருந்தா மாசம் மாசம் தானு 1ஆம் தேதி அக்கௌண்ட்ல பணம் வந்து விழும். நான் சொல்லுவேன், உலக அரசாங்கம் கொடுக்கறத விட பரலோக அரசாங்கம் நன்றாகவே கொடுக்கும். அவரை நோக்கி பார்த்த நாம் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. கர்த்தர் உன்னை இன்னைக்கு கூப்பிடுறார் அவருடைய கனமான ஊழியத்திற்கு, மகிமையான ஊழியத்திற்கு. இதுவரைக்கும் நீ உலகத்துக்கு வேலை செஞ்சது போதும், நீ சம்பாரிச்சது போதும், நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிறதே உனக்கு போதும். ஆனா இல்லாட்டி நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் அவர் மாறமாட்டார். ஆமென். நாம ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்துல எல்லாம் கண்களை மூடுவோம். நீங்க யார் கையில பாத்திரமா இருக்கிறீங்கன்னு பாருங்க. நேபுகாத்நேச்சாருடைய அந்தகாரத்தில் இருக்கிறீங்களா? ஆனா எபேசியர் புஸ்தகம் சொல்லுது, முன்பு நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்போ ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டார். இனி நீ அந்தகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அந்தகாரத்திலிருந்து வந்த நீ, நேபுகாத்நேச்சாருடைய கோயிலில் இருந்து வெளியே வந்த நீ, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரால மீட்கப்பட்ட நீ, இப்ப யார் கையில இருக்கிற? யூதாவின் ராஜா கையிலையா, பெல்ஷாச்சார் என்கிற ராஜாவின் கையிலையா? உன் டேலண்ட் இப்ப யாருக்காக யூஸ் ஆகிட்டு இருக்குது? You will get the money. You will get a good life. Maybe you can get a good infrastructure. But you are on the hands of Belshazzar. கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட பணம் இருக்கு, மாசம் மாசம் உனக்கு சம்பளம் வரும், உன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடைக்கும். ஆனா நீ இருக்கிறது பெல்ஷாச்சார் கையில மறந்துறாரு. அவன் உன்னை யூஸ் பண்றது உலகத்துக்கு, அற்ப பணத்துக்காக. ஆனா நான் சொல்லுவேன், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்த பவுல கர்த்தர் கனவீனப்படுத்தவே இல்லை. 2 போட் நிறைய மீனை விட்டு வந்த ஒருத்த பேதுரு கேட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த எனக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு சொன்ன பதில் கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நீ ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவனாய் மாறுவாய். கர்த்தரை நோக்கி பார்த்த நாம் வெக்கப்பட்டு போனதே கிடையாது.
மனைவியின் கையை பிடிச்சுக்கிட்டு கானானுக்கு போன கர்த்தர் ஆபிரகாம பார்த்து சொன்னார், நம்பி கலந்த இறங்கி வனாந்தரத்தில் நடந்தான், கானான் தேசம் மொத்தத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதே தேவன் உன்னையும் கூப்பிடுகிறார். வெறும் கோலும் கையும் யோர்தானை கடந்தான், இரு பெரு பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வந்தான். அந்த ரெண்டு பரிவாரம்னா, ஒன்னு ஆவிக்குரிய பரிவாரம், இன்னொன்று உலக பிரகாரமான பரிவாரம். ரெண்டு பரிவாரத்தையும் கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அதே தேவன் தான் உன்னையும் சொல்றாரு, உலக பிரகாரமாயும் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆவிக்குரிய விதத்தில் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். அந்த தேவன் உன்னை அழைக்கிறார், அன்பின் தேவன் உன்னை அழைக்கிறார். உனக்கு நல்ல சான்ஸ். நீ உலகத்துக்கு வேலை செஞ்சு மண்ணோட மண்ணாகிறத விட கர்த்தருக்கு வேலை செஞ்சு கர்த்தருடைய ஊழியக்காரனா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நாம ஜெபிக்க போகிறோம். அப்படி கர்த்தருக்கென்று எழுப்பி பிரகாசிக்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க மட்டும் நான் ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்தப்படணும். கர்த்தர் என்னை பயன்படுத்தட்டும், என்னை தருகிறேன், என் வாழ்க்கையை தர நான் அவருக்கென்று எழுப்பி பிரகாசிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை தரேன், இதுவரைக்கும் நான் உலகத்துக்கு உழைச்சது போதும், உலகத்துல எனக்கு கிடைச்ச மேன்மைகள் எல்லாம் போதும், ஆண்டவரே இருக்கிறவங்க எல்லாம் என்ன புகழ்ந்துட்டாங்க போதும், அங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் பண்ற ப்ரோக்ராம்ஸ பார்த்து, நான் பண்றதான என்னுடைய வேலையை பார்த்து என்னை புகழ்ந்து, என் சிஇஓவா இருக்கட்டும், என் டீம் லீடரா இருக்கட்டும், எல்லாரும் புகழ்ந்துட்டாங்க போதும், ஆண்டவரே எனக்கு உங்க வாயால ஒரு புகழ்ச்சி வேணும், ஆண்டவரே உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனேன்னு ஒரு புகழ்ச்சி வேணும், ஆண்டவரே இந்த உலகத்துல புகழ்றவன் இன்னைக்கு புகழ்றான் நாளைக்கு திட்டுறான், ஆண்டவரே எனக்கு விரோதமா புலி ஒரு நாள் அவன் பறிப்பான், ஆண்டவரே ஆனால் நீரோ என்னை கீழே விடவே மாட்டீர், ஆண்டவரே உமக்கு நான் வேலை செய்ய வர்றேன் அப்பா, என்னை தாழ்த்தி தருகிறேன், கர்த்தரோடு பேசியிருந்தா மட்டும் இந்த கனமான ஊழியத்திற்கு உண்மை உள்ளவர் என்று கருதி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் என்னை தரேன், ஆண்டவர் அப்படி கரத்துல ஒப்பு கொடுப்போமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, தர்மியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கனமான ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்கடப்பா. ஆண்டவரே உலகத்துக்கு அல்ல, உமக்கு வேலை செய்யறதுக்கு வந்து நிற்கிறாங்க, கரங்களை உயர்த்தி நிற்கிறாங்க. எடுத்து பயன்படுத்தும், எடுத்து பயன்படுத்தும், இந்த கடைசி காலத்தில் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே உமக்கென்று உங்களுடைய கையில் இருக்கிற கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லப்பட்டபடி, இதுவரைக்கும் கோலியாத்தின் கையில் இருந்த இந்த பட்டயங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக, பெல்ஷாத்சார் கையில் இருந்த இந்த பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, பார்வோன் குமாரத்தியின் அரண்மனையில் இருந்ததான இந்த மகனை எடுத்து பயன்படுத்துவீராக, ஆண்டவரே இனி உமக்கென்று எடுத்து பயன்படுத்து. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.